இந்தியாவில் 5 விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒருவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்பதற்காக அவன் நோகுமாறு செய்யப்பட்டால், அவன் அணியை விட்டு நீக்கப்பட்டால் இழப்பது நீ போய் வெளிநாட்டில் ஆடு போ. நான் சொல்கிறேன், அங்கேயெல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து இத்தாலிக்கு போய்விடுவான், இத்தாலியிலிருந்து வெனிஸுக்கு போய்விடுவான், எங்கேயாவது போவார்கள். அவர்கள் உன்னுடைய ஆட்ட திறமையை அவர்கள் மதிக்கவில்லை என்று சொன்னால் மதிக்கின்ற நாட்டில் போய் விளையாடு. இது என்ன, இவனுக்கு தான் இழப்பு வரும். நல்ல ஆட்டக்காரனை எல்லாம் இழந்து விட்டு, 5 விக்கெட் எடுக்கக்கூடியவனை நீ இழந்து விட்டு, அவன் முஸ்லீம் என்பதற்காக அவன் நமாஸ் செய்ய எனக்கு உரிமை இல்லாவிட்டால் போய்விடு என்று சொன்னால் நியாயம் தானே. நான் சொல்கிறேன், அடிப்படை கடமைகளில் ஒன்று தொழுவது, அதுவும் ஒரு நேரம் இல்லை, 5 நேரம் தொழுவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திருமிகு பழ.கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் முகமது சமி அவர்கள் வந்து தொழுகை குறித்து ஒரு விஷயம் பேசினார். அவர் வந்து இப்போ அடுத்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலட்டி விட்டாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர் வந்து குறிவைக்கப்பட்டார். குஜராத்ல மேட்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவரை நோக்கி வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் எழுப்பப்பட்டது. கிரவுண்ட்ல வந்து 5 விக்கெட் எடுத்தோடனே நமாஸ் பண்ண போனாரு. எங்க எதிர்ப்போமோ தெரிஞ்சு நமாஸ் கீழே உடனே இது பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணாம ரிட்டர்ன் வந்தாரு. இப்போ வந்து சமீபத்துல தொழுகை கொடுத்து பேசுனது சர்ச்சையானது. உடனே அவர் வந்து அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். பிசிசிஐ தலைவராக இருக்கிறவர் அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா. நான் சொல்கிறேன், ஒரு விளையாட்டு இது ஒன்று தேசத்திற்கு. நான் குஜராத்தில் இந்தியா தோற்றது, ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது என்பது குறித்து எல்லாரும் வருத்தப்பட்டார்கள். ஆகா, இந்தியா தோற்று, 2 கோழியை சண்டையிட விடுக்கிறோம், ஒரு கோழி தோற்கும், ஒரு தான் ஆஸ்திரேலியா தோற்கும், ஒரு தான் இந்தியா தோற்கும். நன்றாக ஆடினார்களா, பொழுது கொஞ்ச நேரம் கழிந்ததா, நாம் அழுத்தம் மிகுந்த மன அழுத்தம் மிகுந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம், 2 மணி நேரம் நமக்கு வேறு வகையான ஒரு கழிப்பூட்டுகின்ற நிகழ்ச்சி தேவை, அதற்கு ஒன்று சினிமா பார் இல்லை கிரிக்கெட் பார், அவ்வளோதானே தவிர, இதில் இந்த எப்படி இந்த நடிகர்கள் இது 300 கோடி சொல்லாகிவிட்டது, 500 கோடி அவனுக்கு பணம் போக போகிறது, உனக்கு என்ன வந்தது, இந்த ரசிகனுக்கு எப்படி அறிவில்லாமல் இவன் இதுக்கு மகிழ்கிறானோ, உணர்ச்சிகள் ஊட்டப்படுகின்றன, தவறாக அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். அதுபோல் ஒரு நாடு வெற்றி பெற்ற விளையாட்டு தானே அது, கிரிக்கெட் என்பது விளையாட்டு. ஆஸ்திரேலியா ஜாத்தியாக வெற்றி பெற்றால் என்ன, இந்தியா வெற்றி பெற்றால் என்ன, ரெண்டும் ஒன்று தான். 2 கோழியிலே எந்த கோழி வெற்றி பெற்றால் என்ன, கோழி வைத்திருக்கிறவனுக்கு மட்டும்தான் அதில் இழப்பு. ஏனென்றால் அந்த கோழி போய்விடும், அல்லது அந்த கோழியினால் கட்டிய பந்தயம் போய், அதற்காக வருத்தப்படுவார்களே தவிர, அது இது இது இவரை போல சில எனக்கு இவரை பற்றி தெரியாது. நான் ரொம்ப இதையெல்லாம் பின்பற்றி கொண்டே திரிகிறவன் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்தியாவில் 5 விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒருவன் முஸ்லீமாக இருக்கிறான் என்பதற்காக அவன் நோகுமாறு செய்யப்பட்டால், அவன் அணியை விட்டு நீக்கப்பட்டால் இழப்பது நீ. சிறந்த ஆட்டக்காரனெல்லாம் போ, நீ போய் வெளிநாட்டில் ஆடு போ. நான் சொல்கிறேன், அங்கேயெல்லாம் ஃப்ரான்ஸ்லேருந்து இத்தாலிக்கு போய்விடுவான், இத்தாலியிலிருந்து வெனிஸுக்கு போய்விடுவான், எங்கேயாவது போவார்கள். அவர்கள் இந்த ஆட்டக்காரர்கள் எல்லாம் என்னடா இவன் மிந்தி அதற்கு ஆடிக்கொண்டிருந்தானே என்று பார்த்தால் பிறகு இன்னொன்று ஆட போவான். அவனுக்கு என்ன, நடிப்பது போல தானே அவனுக்கு பணம் கிடைக்கிறது. அதனாலே நான் சொல்கிறேன், இந்த இவருக்கு உன்னை உன்னுடைய ஆட்ட திறமையை அவர்கள் மதிக்கவில்லை என்று சொன்னால் மதிக்கின்ற நாட்டில் போய் விளையாடு. இது என்ன, இவனுக்கு தான் இழப்பு வரும். நல்ல ஆட்டக்காரனை எல்லாம் இழந்து விட்டு, 5 விக்கெட் எடுக்கக்கூடியவனை நீ இழந்து விட்டு, அவன் முஸ்லீம் என்பதற்காக அவன் நமாஸ் செய்ய எனக்கு உரிமை இல்லாவிட்டால் போய்விடு என்று சொன்னால் நியாயம் தானே. நான் சொல்கிறேன், அடிப்படை கடமைகளில் ஒன்று தொழுவது, அதுவும் ஒரு நேரம் இல்லை, 5 நேரம் தொழுவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. எந்த ஒன்றிலும் சீனாவில் இருக்கிற முஸ்லீமை கூட மாற்ற முடியாது. ஏன்னா நபிகள் அப்படி பெரிய கட்டமைப்பு செய்து வைத்திருக்கிறார். அவனெல்லாம் அதே மாதிரி தான் இருப்பார்கள். எங்கேயும் அவர்கள் அவருடைய தொழுகையை மறுத்து பாருங்கள், நாட்டை விட்டு தான் போவார்கள். போகட்டும் என்றால் விடு, அவ்வளோதான். அப்புறம் உன்னுடைய நாட்டுக்கு உன்னை தவிர வேறு எவனும் இருக்க முடியாத நிலைமை ஏற்படும். பிறகு நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்கிற நிலைமை ஏற்படும். இங்கே என்ன உரிமை இருக்கிறது? எந்த ஒரு அறிவானவனும் நியாயமானவனும் அரசியலிலே வெற்றி பெற்று மேலே வர முடியாது. அமெரிக்காவுக்கு போனால் துணை ஜனாதிபதியாகலாம், இங்கிலாந்துக்கு போனால் பிரதம மந்திரியாகலாம். நான் சொல்கிறேன், இந்த வெட்டி கூட்டம் இங்கே சீமான், அண்ணாமலை, ஸ்டாலின் இதான் தரம், அப்புறம் நம்ம அமித்ஷா இதுதான் தரம், இந்திய அரசியலினுடைய தரம். எவ்வளவு பெரிய உலகத் தலைவர் இருந்தார், காந்தி என்ற ஒரு மனிதன் உலக அரசியலை வழி நடத்தினார். அவ்வளவு பெரிய நாட்டில் திடீரென்று பெரிய மலை இருந்த இடத்தில் பள்ளத்தாக்கு வந்து விட்டது போல் இன்றைக்கு ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் தைரியமாக, நான் சொல்கிறேன், உன்னை எல்லாம் நம்முடைய நாடு தான், எல்லாம் நம்முடைய ஊர் தான். தமிழ் சொல்லுகிறது, யாதவும் ஊரே யாவரும் கேடிரென்று
இதில் என்ன இருக்கிறது? உன்னை மதிக்க மாட்டேன் என்று சொன்னால் உன்னை மதிக்கிற இடத்துல போய் ஆடு, வேறு நாட்டுக்கு போ. நான் சொன்னேன், இங்கே உன்னை கவுன்சிலராக கூட நீ யோக்கியன், பரமயோக்கியன், ரொம்ப அறிவானவன், சிறந்த திட்டங்கள் போடக்கூடியவன். உன்னிடம் இந்த சென்னை பராமரிப்பை கொடுத்தால், வெள்ளம் வந்தால் சென்னையை பாதுகாப்பதற்குரிய திட்டம் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் உனக்கு இங்கே இடம் இல்லை என்று சொன்னால் போ, இடம் கிடைக்கிற நாட்டுக்கு போ. இங்கே இல்லை, இங்கே உள்ள ரொம்ப பிராமணன் போய் அங்கே அக்ரகாரத்தை ஏற்படுத்தி விட்டான் அமெரிக்காவில். நான் திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு உன்னுடைய திறமைக்கு மதிப்பில்லை என்றால் இருக்கிற இடத்துக்கு போ. அமெரிக்காவில் போய் இப்போ ஜனாதிபதியாக, இங்கிலாந்தில் போய் பிரதம மந்திரியாக, இவனோடு முட்டி கொண்டு என்ன செய்ய போகிற? அறிவில்லாத கூட்டம் பிறகு ஒரு நாளைக்கு தெரியும். அறிவற்றவர்கள், ஒரு நல்ல அறிவானவன் தான் கப்பலை செலுத்த முடியும். வி நீட் அன் இன்டெலிஜென்ட் கேப்டன். அதுபோல் நாட்டை வழி நடத்துவதற்கும் இன்டெலிஜென்ட் பீப்புள் ஆர் நீடட். ஆனால் அது இல்லை இன்றைக்கு இந்த நாட்டில். இப்போது இன்னும் சில தினங்களில் வந்து அயோத்தியில் ராமர் கோவிலை திறக்க போகிறாங்க. ஏற்கனவே வந்து ராமர் கோவில் திறந்ததுக்கப்புறமா பாஜக அதை வச்சு பல அரசியல் செய்ய போகிறாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் வருது இல்லையா? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இது சொல்கிறேன், இந்த ரிலிஜன்ங்கிறது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன், நான் ராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவன் இல்லை. ராமன், ராமனைப் போல் ராமராஜ்யம் என்று காந்தி சொல்கிறார். ராமனைப் போல் ஒரு மனிதன் நடந்து கொள்ள முடியும் என்றால் நாடு மிகச்சிறந்த நாடாக உருவாகும். அதனாலே ராமனுக்கு கோயில் கட்டு, எது வேண்டுமானாலும் செய். அது அரசியல் ரீதியானதாகவும், நிறுவனம் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ரிலிஜன் என்பது இன்னொரு மதத்திற்கு எதிராக தன்னுடைய நல்ல கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தால் எடுத்துக்கொள், பின்பற்ற. மதத்தின் வழியாகவும் கடவுள் இறையச்சத்தின் வழியாகவும் தான் சமூகத்தை ஒழுங்குபடுத்த முடியும். அதற்குத்தான் மதம் பயன்பட வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு மாற்று மதத்தை நசுக்குவதற்கு ஒரு பள்ளிவாசலை இடித்து விட்டு பிறகு கோயில் கட்டுவது, இது போன்ற நிலைகளுக்கெல்லாம் மதங்கள், இதை மதத்திற்கு ஆபத்து, இதையே பேசிக்கொண்டிருக்க கூட. நான் சொல்கிறேன், பிள்ளையாருடைய சிலையை எடுத்து பெரியார் உடை உடை என்று உழைத்து விட்டார். ராஜாஜி ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருந்தபோது எல்லாரும் சொன்னார்கள், இது இந்துவை புண்பு, இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது, நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை, தமிழ் சமயங்கள் என்று தான் நான் சொல்வேன். பிள்ளையாரை உழைக்கிறார், நம்முடைய மத உணர்ச்சியை புண்படுத்துகிறது என்று பெரியாரை தூக்கி உள்ளே போடுங்கள் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, அவர் சொந்தத்திலே பிள்ளையார் செய்து அவர் உழைக்கிறார், இதில் எதுக்கு நமக்கு, கொஞ்ச நாளில் ஓய்ந்து விடுவார், செலவு அதிகமாக வருகிறது என்று ராஜாஜி சொல்லுகிறார். ஏனென்றால் கோயிலில் இருக்க பிள்ளையார் எடுக்க முடியாது, இவரே ஒரு பிள்ளையார் செய்தார், உழைத்தார், கொஞ்ச நாள் உழைத்து விட்டு ஓய்ந்து விட்டார், கைதே செய்யவில்லை. என்ன அது? அது ஒரு அடையாளம் தானே என்று சொல்கிறேன். கடவுளின் அடையாளம் தான் பிள்ளையார். பிள்ளையார் என்பதே கடவுள் இல்லை. தேசத்தின் அடையாளமாக தேசக்கூடி இருப்பது போல கடவுளின் அடையாளமாக தேவைப்படுகின்றவனுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அவ்வளோதானே தவிர அந்த வடிவத்தை அந்த கல்லை போட்டு நீ உடை அல்லது வேறு ஏதாவது செய். ராஜாஜி அதை பொருட்படுத்தவில்லை, ஓய்ந்து போனார்களே. அதை செய்வதற்கு ஒரு அறிவு வேண்டுமே, அதை செய்தாரே அவர், மத உணர்ச்சி புண்படுகிறது என்றெல்லாம் சொல்லவில்லை. நான் சொல்கிறேன், இதில் சும்மா மத உணர்ச்சி புண்படுகிறது, அது செய்கிறது, இது செய்கிறது, ராமனுக்கு கோயில் கட்டுவது, அது இஸ்லாத்திற்கு, அவர்களுக்கு எதிராக இவர்களை திரட்டுவதற்கு மதம் பயன்படுமானால் மதத்தால் பயனில்லை. மனிதனை தூக்கி நிறுத்துவதற்கும் அவனை நேர்மைப்படுத்துவதற்கும் ஏதாவது ஒரு பெரிய இறையச்சம் போல ஒன்று இருந்தால் தான் அவன் ஒழுங்காக நடந்து கொள்வான் என்கின்ற எண்ணத்திற்கும், மனக்கவலை மாற்ற ரீதி என்று வள்ளுவன் சொல்லுவான், துன்பத்தில் நமக்கு கவலைக்கு ஆறுதலாக கடவுள் நம்பிக்கை இருக்கிறதே தவிர, அதை விட்டுவிட்டு இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக்கி நிறுவன வயப்படுத்தி இன்னொரு நிறுவனத்தின் மீது பாய வைப்பது என்பது அதெல்லாம் நல்ல போக்கு இல்லை. பார்சி 2000 பேர் இருப்பார்கள், அவன் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். கிறிஸ்தவன் கொஞ்சம் பேர் இருப்பான், முஸ்லீம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருப்பான், அவ்வளோதான். ஆனால் எவனாக இருந்தாலும் அவனவனுடைய மதத்தின்படி திருமணம் செய்து கொண்டு விட்டு போகிறான், அவனவன் மதத்தின்படி நடந்து விடு. எல்லாருக்கும் இறையச்சம் இருந்தால் ஒழுக்கமாக இருப்பான். ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் 50 பேர் போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த பகுதியில் 100,000 பேர் வாழ்கிறார்கள். 50 பேரை விட கிரிமினல்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் தான் போலீஸால் கட்டுப்படுத்த முடிகிறது. 90,00,000 பேரும் தவறான மனிதனாக இருந்தால் போலீஸால் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இந்த 90,00,000 பேரை ஒழுங்குபடுத்துவது இறையச்சம். கடவுள் கண்ணை பிடிங்கி விடுவான், தண்டிப்பான் என்கின்ற அச்சம் தான் காரணம். ஆகவே இறையச்சம் இருப்பது நல்லது, மதங்கள் இருப்பது, மதங்களின் வழியாக அவை கொண்டு செலுத்தப்படுகின்றன, செலுத்துவதற்கு, அவ்வளவுதானே தவிர அதை இன்னொருவனுக்கு எதிராக திருப்புவதற்கு அந்த மதத்தை நீ பயன்படுத்துவது என்பது சரியான கருத்து இல்லை என்பதுதான் என்னுடைய. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் என்னோட பயந்து முடியுங்க.